நித்திய சூரியர்கள் இருக்கிறார்களே அனந்தங்களுடைய விக்ரசேனாதிகள் எம்பெருமானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் அனவரதம் செய்கிறார்களே. சென்னால் குழையார் இருந்தா சிங்காதனமாம் நின்னால் மரவடியாம் கீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் பெருமாற்கரவு. பெருமானுடைய ஆதிசேகன் இருக்கிறானே அவன் எம்பெருமான் சென்றானால் குடையாக மாறுகிறான், இருந்தானால் சிங்காசனமாக மாறுகிறான், நடந்தானால் மரவடியாக ஆகிறான். நடந்த இப்படி எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கின்ற ஒரு சாமர்த்தியம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் நித்திய சூரியர்கள் பேர். நாமெல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து எம்பெருமானுக்கு நாமும் கைங்கரியம் பண்ணுகிறோம், நாமும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றோம். எத்தனையோ தேசங்களுக்கு பெருமாளை போய் சேவிக்கிறோம், அவருடைய உபன்யாசங்களுக்கு குணானுபவத்திற்கு வருகிறோம், அந்த கைங்கரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், நாமும் கைங்கரியம் பண்ணுகிறோம், அவர்களும் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது எம்பெருமானுடைய முக அசைவை பார்த்து எம்பெருமான் என்ன நினைக்கிறார் என்று நினைத்து தங்களை மாற்றிக்கொண்டு அந்த கைங்கரியங்களை பண்ணுவார். நாம் எல்லாம் எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் ஒழியா இந்த கைங்கரியத்தை நாம் செய்வதற்கு நமக்கு யோக்கியதை ஏற்படாது. பெருமான் சங்கல்பம் இருக்கணும், இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போகணும் கேட்கணும், இன்னைக்கு உபன்யாசத்துக்கு போகணும்னு நமக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள் இருக்கு. அத்தனை நிர்பந்தங்களையும் தாண்டி இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நாம் காலக்ஷேபம் கேட்கிறோம் என்று சொன்னால் அது எம்பெருமானுடைய சங்கல்பம் தான். ஆக இழந்தவர்களுக்கு சங்கல்பம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு, அது வேற ஏதோ ஒரு நிர்பந்தத்தினாலே நம்மை தடுத்து இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, இன்னைக்கு பெருமாள் அனுபவிக்கிறோமா, இன்னைக்கு குண அனுபவமா, இதுவும் எம்பெருமான் சங்கல்பமே. ஆக இதுக்குதான் ஒரு சொல்றது அவாள்லாம், அவாள்லாம் எப்படி தெரியுமா, ஸ்வச்சந்தானுவிருத்திகள்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல. ஸ்வஹா ஸ்வ எம்பெருமானுடைய இச்சையை அனுசரித்து எம்பெருமான் போகணும்னு மனசுல நினைச்சான்னா போதும், உடனே கருடாழ்வான் அங்கே வந்து இருப்பான். எம்பெருமான் நடக்கணும் நினைச்சா போறோம், உடனே ஆதிசேகன் புழையாக மாறுவான், செருப்பாக மாறுவான், பாதுகைகளாக மாறுவான். அவர்கள் எம்பெருமானுடைய இச்சைக்கு அனுகுணமாக சந்தானுவிருத்திகள் அனுவிருத்திகள், அனுவிருத்தின்னு சொன்னால் அனுசரித்து கைங்கரியம் பண்ணுபவர்கள் அனுவிருத்திகள். நாமெல்லாம் சங்கல்பானுவிதாயிகள், எம்பெருமானுடைய சங்கல்பத்தை பார்த்து சங்கல்பத்தை அனுசரித்து அதன் பிரகாரம் கைங்கரியம் பண்ணுகிறவர்கள் நாம் எல்லோர். அப்படி இந்த நான்கு நிலைவகையா சொல்லிட்டு கொண்டு வரும்பொழுது நான்கு யுகங்கள், நேற்றையுமே யுகங்களுடைய கணக்கு சொல்லிவிட்டேன். அதாவது கலியுகம் என்பது 44,32,000 வருடங்கள் கொண்டது கலியுகம். இந்த கலியுகம் ஆரம்பித்து இப்பொழுதுதான் 5,100 வருடங்கள் ஆயிருக்கு, இன்னும் 4,27,000 வருஷம் பாக்கி இருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த கலியுகமும் முடிந்து பெரிய சுனாமி வந்து எல்லா எம்பெருமான் மகாப்பிரளயம் வந்து எல்லா ஜனங்களும் எல்லா பதார்த்தங்களும் எம்பெருமானுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து இந்த பிரளயாபத்தை நீங்கின உடனே மீண்டும் வேறொரு சரீரத்திலே வேறொரு சிருஷ்டியை பண்ணுகிறான் எம்பெருமான். ஆக இந்த கலியுகம் அதற்கு மேலே 2 மடங்கு திரேதாயுகம் துவாபர யுகம், அதற்கு மேலே 2 மடங்கு துவாபர யுகம், அதுக்கு மேலே 2 மடங்கு கிருதயுகம். கிருதயுகம் துவாபர யுகம், கிருதயுகம் திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலும் 4 வழிகளில் ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு வழிகளிலே எம்பெருமானை அடையலாம், எம்பெருமான் அருளை பெறலாம். அதைத்தான் அழகா சொல்றது, என்று விஷ்ணு புராணத்திலே அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினாலே என்ன தெரிஞ்சு கொள்றான் அப்படின்னா, கிருதைவத்திலே எம்பெருமானை தியானம் பண்ணுவதாலே, தியானங்கள் எம்பெருமானை குறித்து தியானம் பண்ணுவதாலே
எம்பெருமானை பெறலாம் கிருத்த யுகத்திலே. அடுத்ததாக திரேதா யுகத்திலே யாகங்கள் செய்தால், யாகம் செய்தால் அதனுடைய பலனாக எம்பெருமானை அடையலாம். அதற்கு பிறகு துவாபர யுகத்திலே அச்சாயாம், துவாபர யுகத்திலே அர்ச்சனைகள். கலியுகத்திலே சிறந்தது நாம சங்கீர்த்தனம். அதைத்தான் நம்முடைய திருமேஷியா நம்முடைய தொண்டர்களுக்குரிய ஆழ்வார் அழகாக காற்றால் இந்த திருமாலை முழுக்கமே எம்பெருமானுடைய நாம பிரபாவத்தை தான் பேசுகிறது, திருநாம பிரபாவத்தை தான் பேசுகிறது திருமாலை. அதாவது முதல் பாசுரமே காவலில் புலனை வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலை துழிதருகின்றோம் நமந்த மர தலைகள் வீத மூவுல உண்டு விழுந்த முதல்வர் நின் நாமம் கத்தார் ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருடானே. திருவரங்கத்தில் எழுதியிருக்கிற எம்பெருமானை உன்னுடைய தேவரையனுடைய நாமத்தை கற்றதினாலேதான் எனக்கு இவ்வளவு பெருமைகள் ஏற்பட்டன என்கிறார் தொண்டர்களைக்குடியாள் திருமங்கை ஆழ்வார். நம்முடைய பிரபந்தம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் வார்த்தை தொடங்கும் பொழுது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் பிறந்து கூடினேன் கூடி இளையவரதம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று எம்பெருமானை பெற்ற அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பெற்றதினாலே கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் இளம் தரம் செய்யும் நீழ்விதும் பருடும் அருளோடு பெருநிலமளிக்கும் பழம் தரும் மத்தும் தந்திடும் பெற்றதாயினம் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று எம்பெருமானுடைய திருநாம பிரபாவத்தை தொடங்கினார் திருமங்கை ஆழ்வார். அந்த ஆழ்வார் இந்த ஒரு பாசுரத்திலேயும் பத்து பாசுரத்திலேயும் முதல் பாசுரம் தொடங்கி கடைசி பாசுரத்திலே துஞ்சும் போதழை மின் துயரில் துயர்வரி நினைவில் சொல்லில் தொந்திரும் நஞ்சான் நஞ்சுதான் கண்டியே நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம் பத்து பாசுரங்களையும் எம்பெருமானுடைய திருநாம பிரபாவத்தை பேசினார் ஆழ்வார். அது மட்டுமா, ஆழ்வாருக்கு திருப்தி பிறக்கவில்லை. இந்நாளில் ஒரு பத்து பாசுரத்துல நானும் சொன்னேன் நமது முறைவில் நமோ நாராயணமே, நானும் சொன்னேன் நீங்களும் சொல்லுங்கோ, நானும் சொன்னேன் நமது முறைவில் நமோ நாராயணமே அந்த திருநாம பிரபாவத்தை பேசினார். ஆக கலியுகத்திலே எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் தரும், ஐகபோக ஐஸ்வர்யங்களையும் தரும், அங்கே எம்பெருமானை காட்டியும் கொடுக்கும். அதை பின்னாடி வருவது ஆச்சார கரியத்திலே ஐநாள் திருமாள் நாயனாரே காட்டார், அது வரும்போது அங்கு அனுபவிப்போம். ஆக அதற்கு பிறகு நான்கு விதமான வியூகங்கள். வியூகங்கள் என்றால் நம்முடைய சாதாரணமாக சொன்ன போனால் அனுமானம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆண்டாள் திருப்பாவேல உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாயிலிருந்து அம்பல் வாய் கும்பினகாள் ஒரு பாசம். இவள் நிற்பதோ வாசல்ல, அந்த தோழியினுடைய வீட்டினுடைய வாசலிலே நிற்கிறாள் இவள். ஆனால் இவள் வீட்டு பின்னாடி எங்கேயோ இருக்கிற தோட்டத்திலே செங்கல் நீர் முகழ்ந்தது ஆம்பல் வாய் கும்பினது அப்படின்னு இவளுக்கு எப்படி தெரிஞ்சது கேட்கிறார் பிரைவாச்சான் பிள்ளை அழிமணா பெருமாள் நாயனார் ஆறாயிர படிக்கணும். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஒண்ணுமில்லை, ஒரு யூகம்தான். என்ன யூகம் அப்படின்னா, ஒரு காரியத்தை முன்னாடி முதல் ஒரு தோழி வந்தாலும்
அவ சொன்னா எங்காத்து பின்னாடி இருக்கிற தோட்டத்துல செங்கழுநீர் மகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பித்து அப்படின்னு அவ சொன்னா அதே மாதிரிதானே உங்காத்தி இருக்கும் அப்படிங்கறத யூகித்து வாசல்ல. இப்ப சாதாரணமா நம்ம லௌகீகமா பார்ப்போம், நம்ம வாசலுக்கு எங்க ஊர்ல உண்டு இந்த ஊர்ல உண்டா கிடையாது தெரியல, எங்க ஊர்ல உண்டு நாராயணன் ஒருத்தருக்கா பால்காரன், அந்த பால்காரன் கரெக்டா முள் ஒழியறதோ இல்லையோ கரெக்டா 5 மணிக்கு பால் கொண்டு கொடுத்துருவோம் வாசல்ல, வாசல்ல பால் குடிக்கிற இடம். இப்பவும் கொடுக்குறா, நாங்க எங்கேயோ ஆத்துக்கு பின்னாடி எங்கேயோ இருப்போம், ஆனால் இந்த மணி கேட்ட உடனே ஓசை கேட்ட உடனே நம்ம ஆத்து பால்காரன் நாராயணன் வந்துட்டான்னு எங்கேயோ நான் பின்னாடி இருக்கிறவன் என் ஆம்பளையாட்ட சொல்லி அவ போய் பால் வாங்கின கரெக்டா 5 மணிக்கு வந்து. ஆக அவன் அடிக்கிற மணி ஓசையை கொண்டு இந்த டயத்துக்கு இந்த நேரத்துக்கு பால்காரன் தான் வருவான் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோமா இல்லையா? அதுபோலே பெருமான் என்ன பண்ணினான், இந்த உலகத்தை சிருஷ்டிப்பது எப்படி, சிருஷ்டித்தவன் இவர்களை உயர்வடைய வைப்பது எப்படி, அதைத்தான் சொல்றார் ஆழ்வார். பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் என்னை சிந்தை செய்து செய்தே அடியார்களுக்கு என் செய்வான் என்னே இருத்தினி. பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஆலோசனை பண்ணிட்டு இருக்கானா, ஐயோ இவாளுக்கு இது வேணும் அவளுக்கு இது வேணும் இவாளுக்கு இது வேணும் இவா இதை கேட்கிறா அவ அதை கேட்கிறா என் இவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் நன்மைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் திருப்பார் கடலிலே. அது 4 விதமான மூர்த்திகள், அதைத்தான் சொல்றார் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் என்கிற 4 வியூக மூர்த்திகள். என் பெருமானுக்கு 5 நிலைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்று சொல்லுகிற 5 நிலை. இந்த 5 நிலைகளிலே வியூகம் என்கிற நிலைதான் அவதாரத்திற்கு முற்பட்ட இடம். தேவர்கள் எல்லாம் தங்கள் கட்டங்களை விண்ணப்பித்து அந்த கட்டங்களுக்கு நிவர்த்தியாக பல விஷயங்களை யூகித்து அங்கே செயல்படுத்துகிற இடம் திருப்பார் கடல் தான். ஒரு பெரிய அற்புதமான ஒரு பாக்கியம் பண்ணிருக்கோம் நாம் எல்லாரும், எம்பெருமானுடைய சங்கற்பாத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே பரமபதத்திலே போய் கைங்கரியம் பண்ணலாம். ஆனால் தேவர்களுக்கு என்ன பாக்கியம்னா அவ திருப்பார்கடல் தாண்டி போக முடியாது. திருப்பார்கடலோட திருப்பார்கடலுக்கு முன்னாடி இருக்கிற பேங்க்ஸ் ஆஃப் திருப்பார்கடல் அவளுடைய கைங்கரியம். நம்ம பரம பேங்க்ஸ் தாண்டி கரையை தாண்டி பரமபதத்துல போய் கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் பெற்றிருக்கும். ஆக அப்படி அந்த வியூகம் அவர்கள் என்ன பண்றா, இவா 4 பேரும் சங்கர்ஷண வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன் அவ 4 பேருக்கும் கிரியா வியூக கிரியா கிரியா அந்த அவரை பண்ணுகின்ற காரியம் என்ன, படைத்தல் அழித்தல் அழித்தல் மோட்சம் அழித்தல் என்கிற 4 காரியம். படைப்பது அவர்கள் தான், சிருஷ்டிப்பது படைத்தல்னா சிருஷ்டித்தல், அதற்கு பிறகு அழித்தல், அழித்தல் என்றால் ரட்சித்தல் ரட்சித்தல் அழித்தல் அழி சொன்னா அழித்தல் அழித்தல் அப்படின்னால் கிருபை காற்பா தரணத்தான் அழி தமிழ்ல அது ஒரு விசேஷம். இந்த சம்ஸ்கிருதத்துல பாக்கி எல்லா பாஷைகளுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, தமிழிலே இருக்கிற ஒரே எழுத்து ஸ்பெஷல், அந்த அந்த எழுத்து வேற எந்த லாங்குவேஜிலும் கிடையாது. ழி தமிழ் அந்த ழி எப்படி சொல்லணும்னா 3 ழி இருக்கு, லி நுனி நுனி நாக்கால சொல்லணும், ழி இது இங்கே சொல்லணும், அதுக்கப்புறம் ழி நாக்கை சுழட்டி சொல்ல வேணும். வாழை பழத்தில் வழுக்கி வழுக்கி விழுந்தேன், இந்த ழு நன்னா வந்தால்தான் அதுக்கு திருச்சந்த விருத்தமும் திருவிருத்தமும் திருவாசிரியமும் மடல் ரெண்டும் வந்ததானால் ஒருவனுக்கு இந்த இந்த 3 குழப்பமும் உனக்கு வராது. நடை அதுக்கு அழகா சொல்ற ஒரு பாஷம், அதாவது திருச்சந்த விருத்தத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பூநிலாய் அமைந்துமாய் புனக்கணிந்தனங்குமாய் தீநிலாய முன்னுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் நீராய வண்ணின் யாருக்க வல்லரே
ஆறு மாறு மாறுமாய் ஒரு ஐந்து மைந்து மைந்துமாய் ஏழு சீர் இரண்டு மூணு ஏழு மாறு மெட்டுமாய் வேறு வேறு ஞானமாய் மெய்யினோடு பொய்யுமாய் உருடோகையாய் அலைந்து ஆயமாயமாயமே. இந்த வார்த்தைகள் அப்படியே நடமாடும் என்பதை ஆழ்வாருடைய வாக்கு. அப்ப அந்த அந்த மாதிரி சொன்னா சொல்லுது. அதுபோல படைத்தல் சிருஷ்டித்தல், அழித்தல் என்பது ரட்சித்தல், அதற்கடுத்ததாக அழித்தல். ஒருவனுடைய காலங்கள் அவனுடைய வினைகள், அவனுடைய வினைகள் முற்றி அதைத்தான் சொல்றார் ஆழ்வார். வினைகள் நலியாமை நம்பு நம்பி. ஏ பெருமானே, தேவதையிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் ஆழ்வார் சொல்ற. திரும்ப ஆழ்வார் நம்ம எல்லாமும் பிரார்த்திக்கணும். நம்ம எல்லாரும் எம்பெருமான்கிட்ட முன்னாடி நின்று எனக்கு அதை குழு இதை குழு அதை வேணும் இது வேணும்னு நம்ம பிரார்த்திக்கவே வேண்டாம். அவனுக்கு எல்லாம் தெரியும். எந்தெந்த சமயத்தில் யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன கொடுக்கணும்னு சர்வேஸ்வரனும் அவனுக்கு தெரியாதா? அவன்கிட்ட போய் நம்ம அப்ளிகேஷன் பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆழ்வார் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கணும், ரெண்டு பிரார்த்திக்கணும். என்னன்னா, வினைகள் நலியாமை நம்பி. இந்த நான் முன் ஜென்மாவிலே பண்ண வினைகள் என் மேலே நலியாமல் தேவரையும் காக்கவள். அதை தவிர அதை பார்ப்பதற்கு முன்னாடி இன்னொன்று சொல்றார். கள்ளம் மனம் வெள்ளம் வகை கருதி கழல் தொழுதீர். நம்ம மனசில் இருக்கிற கள்ளம், கள்ளம் என்றால் திருட்டுத்தனம், நடிப்பது, நாடகம், இந்த மாதிரி பண்றது கள்ளம்னு பேர். அந்த கள்ளம் மனம், இந்த மனசு இருக்கே அது ரொம்ப மோசமான ஒரு திருடம். இந்த மனசு அந்த கள்ளத்தை நீக்கி அந்த உள்ளத்தை நல்லபடியாக வைக்க வேண்டும். உள்ளத்திலே கள்ளத்தை நீக்கி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கள்ளம் மனம் வெள்ளும் வகை கருதி கழல் தொழுவீர். ஆக அடுத்தபடியாக மோட்சமளித்தல். மோட்சமளித்தல் தீன சொல்லிட்டேன், பரமபத குணானுபவம் பண்ண வைத்தல். ஆக இந்த நாலு கிரியைகள். அடுத்தது இந்த நாலு பேருடைய ரூபம் என்ன, கலர் நிறம், ரூபம்னால் வண்ணம்னு. இந்த நாலு பேருடைய வண்ணம் என்ன, அது அழகா சொல்றார். வண்ணம் என்கிற ஒரு சொல் அழகா ஆழ்வாறு காற்றார். திரும்ப கொஞ்சம் அனுபவிக்கலாமா? வண்ணம் என்கிற ஒரே ஒரு சொல் அது ஆழ்வார் பிரயோகம் பண்றார். இந்த அளவர் எம்பெருமானை சேவிக்க போனார். யாரு? திருமங்க ஆழ்வார். இந்த அளவர் எம்பெருமானை சேவிக்க போகும்பொழுது அவர் சொன்னார், அதுக்குள்ள கதவை மூடிட்டார், பெருமானை சேவிக்க முடியல. திருமங்க ஆழ்வார் உடனே என்ன சொன்னார் ஆழ்வார்? திருமங்க ஆழ்வார், இன்ன வண்ணம் என்ன காட்டி இந்த அழுரீரே வாழ்ந்தே போம் நீரே. அழக கட்டிட்டு நீயே கட்டிட்டு அப்படின்னு அவ்வளவு பிரணய ரோஷம்னு அர்த்தம் நினைக்கிறேன். பெருமான் மேலே கோபம் இல்லை, பிரணய ரோஷம். அந்த ரோஷத்தினாலே உன் அழகு நான் சேவிக்கணும்னு வந்தேன், கதவு மூடிட்ட, நீயே அனுபவி, உன் அழகை நீயே அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இது கேள்வி யாரு? என்ன வண்ணம் என்ன காட்டி, என்ன வண்ணம் என்ன காட்டி இந்த அழுகுறீரேன். உடனே ஆழ்வார், ஆழ்வார்கிட்ட ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்தான். நம்பெருமாள் இவர் நிற்கிறது இந்த அளவுல, அவர் நிற்கிறது ஸ்ரீரங்கத்துல. அங்கேந்து வந்தார் திருமங்கை ஆழ்வாருக்கு முன்னாடி நின்னார். ஆழ்வாரே, அந்த ஆழ்வார் கதவு மூடிட்டு போயிட்டாரோண்ணா, வா ஸ்ரீரங்கத்துக்கு வா. அந்த வண்ணம் என்னவோ கேட்டிய, அது என்னங்கிறத நான் காட்டுகிறேன். அது ஆழ்வார் பாசனத்தை வச்சுன்னு சொல்றேன். இன்ன வண்ணம் என்ன காட்டி இந்த அளவுறீரேன். உடனே அங்க திருமங்கை ஆழ்வார் அதே ஸ்ரீரங்கத்தை எம்பெருமான மங்களாசாதனம் பண்ணும் பொழுது பொய் வண்ணம் மனத்தகத்தி புறனின்றும் செல வைத்து அவ்வண்ணவண்ணனை திந்தளூரிலே நான் செவிக்க வேண்டிய எம்பெருமானை அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. அணிநீர் தென்னரங்கத்தே அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே. ஆக இந்த வண்ணம் என்றால் ஸ்வபாவம்னு உரத்தம், நிறம்னு உரம். ஆழ்வார் ஒரு பாஷம் சொல்றார் திருமங்கை ஆழ்வார் திருடுந்தாண்டகத்திலே, மைவண்ணன் அருங்குங்கி குடல் பின் தாழா மகரம் தேர் குழையிறுபாடிறங்கியாடா எய்
ஸ்ரீவண்ண விஞ்சிரையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போரும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ணத்தவர நிலவண்டும் தோழி அவரை நாம் தேவரின் நஞ்சினோமே. எத்தனை வண்ணம் மைவண்ணன் அருங்கி அப்படி அழகான பின்னாடி பூந்தல் மைவண்ணன் அருங்குஞ்சி புழல் பின் தாழ மகரம் சேர் புழையிருபாடு இறங்கியாள அப்படி காதலே மகர நெடுங்குழைக்காது அப்புறம் மகர மாதிரி அழகா மீன் மாதிரி பண்ண ஆபரணத்தை காதல போட்டுட்டு அப்படி லேசா ஆட்டினா அப்படி லேசா ஆடித்து என்ன அழகு என்ன அழகு. இத பார்த்துட்டு நானு அவன் கைய பார்த்தேன், கைவண்ணம் தாமரை வாய் இப்படி இருந்தது அதுவும் தாமரை, வாய் கமலம் போலும் சரி கண்ணினை எப்படி இருந்தது அதுவும் தாமரை, கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே திருவடி எப்படி இருந்தது அதுவும் தாமரை. இப்படி எல்லாமே ஒரு தாமரை தடாகம், தாமரை மலர்கள் பூத்து ஒரு தடாகம் ஒரு குளமானது தாமரை அங்கங்க அப்படி குளம்னா தாமரைகள் நிறைஞ்சிருக்குமோ அந்த எம்பெருமானுடைய திருமேனி எப்படி அனுபவிக்கிறார். பாச தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராஜே, தாமரை தடாகம் போலே இருக்கிறது என்பது. ஆக இப்படி இந்த நான்கு யுகங்களிலே நான்கு வியூகமூர்த்திகளினுடைய நிறம் என்னென்ன, அதாவது ஹிருதயுகத்திலே எம்பெருமானுடைய நிறம் வெண்மை நிறம், அடுத்ததாக தாபர யுகத்திலே திரேதாயுகத்திலே எம்பெருமானுடைய நிறம் பசுமை நிறம், அடுத்ததாக மூன்றாவது சியாமள நிறம், சியாமளம்னு சொன்னால் கருநீல வண்ணம், நேரடியா நீலமும் கிடையாது நேரடியா கருப்பும் கிடையாது ஒரு கருநீல வண்ணம். உங்களுக்கு அதை சேவிக்கணும்னு ஆசை இருக்கா, அது எப்படி இருக்கும்னு ஆசை இருக்கா, ஆழ்வார் சொல்றார் திருப்பான ஆழ்வார் தம்முடைய அமரநாதிக்கிறார்கள் ஆலமா மரத்திலமே ஒரு பாலகனாய் அலமேழுண்டான் அரங்கத்தரவினையான் ஓலமா மணியாரமும் முத்தாமமும் முடிவில்லதோரியில் நீலமேவி ஐயோ நிறைவொண்டன் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை ஒவரனாய் பெண்ணாயுண்டவாயன் கருநீல வண்ணன் அதைத்தான் சாமளம் கருநீலம். அதுக்கு வண்ணம் உதாரணம் பார்க்கணும்னா எம்பெருமான் மார்பிலே சாத்தின் இருக்கிற அந்த கௌஸ்துபம் என்கிற திருவாபரணத்தை சேவிக்கும் தூரக்கேந்து பார்த்தால் அது கருப்பாக தெரியும், கிட்டக்க போய் சேவிச்சோம்னா அதே ஒரு நீல கலர் நல்லா தெரியும், அதாவது நீலம் கலந்த கருப்பு அது கருப்பு கலந்த நீலம் அதுதான் சியாமளம். அதைத்தான் கண்ணபிரானுக்கு சொல்லும், அதனால்தான் அதாவது ராமபிரானை பச்சை நிறமாக காட்டும், ராமாவதாரத்தை கருப்பாக யாரும் காட்டுறாலோ லைட்டு ஒரு பச்சை மாதிரி ஒரு நிறம், கிருஷ்ணாவதாரம் கருநீல வண்ணம் அதைத்தான் சொல்றார். அடுத்தபடியாக நீலம் கலியுகத்திலே அவதரிக்க போகிற இவருமா நீல நிறம் அதைத்தான் ஆழ்வா சொல்றார் திருச்சந்த விருத்தத்துல பாலின் நீர்மை சம்பீமை பாசியின் பதும்புறம் போதும் நீர்மை பொற்படை தடைத்த வண்டு விண்டுலாம். இப்படி எம்பெருமான் இந்த வேதமானது நான்கு நான்காக இவ்வளவு விஷயங்களை சொல்லி கடைசியிலே ஆதி அப்படின்னு ஒரு இடத்துல கொடுக்க முடியுது. ஆதின்னு சொன்னா இத்தனையும் சொல்லிட்டேன், வேதத்துல என்னென்ன தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டேன், தேகம் வர்ணம் வியாபாரம் வியூகம் அதற்கு பிறகு கிரியா அவருடைய நிறம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒன்னு ரெண்டு சொல்லாததுக்கு எக்ஸட்ரா இப்படி போறோமா இவிடிசி புஸ்தகமா அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தான் சம்ஸ்கிருதத்திலே ஆதி. வேதார்த்தம் ஸ்ரீவசனத்தில் பிள்ளலோகாச்சார் அற்புதமாக காட்டார், வேதார்த்தம் அறுதியிடுவது புரிதிகாத புராணங்களால் புராணங்களாலே அப்படின்னா இந்த ஆதி என்கிற சப்தம் எக்ஸட்ரான. அப்ப இன்னொரு ஏதோ ஒரு நாள் இருக்குன்னு மணவாள மாமன் அதை காட்டான், அது என்ன நாள், அதாவது இந்த வாசுதேவன் வாசுதேவன் கேசவன்
நாராயணன் மாதவன். இப்ப நம்ம எல்லாரும் பண்றோமோ கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, 12 திருநாமங்கள் சொல்ற போனோம். இந்த 12 பிரிச்சு காட்டாருங்க. வாசுதேவன் என்கிறவர், நான் கீழே சொன்னேன், பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷன வாசுதேவன், அந்த வாசுதேவன் கேசவன் நாராயணன் மாதவன் என்று 3 பேர். அடுத்ததாக சங்கர்ஷன் என்பவன் கோவிந்தன் விஷ்ணு மதுசூதனன். அடுத்ததாக பிரத்யும்னம் என்கிறவன் திரிவிக்ரம வாமன ஸ்ரீதரன். அனிருத்தன் என்கிறவன் ரிஷிகேனன் பத்மநாபன் காமோசன். ஆகிய இந்த 3 12 ஆதி என்கிற சப்தத்தினர். அதற்கு பிறகு இவர்கள் 4 பேரும் எங்கெங்க வசிக்கிறா, வசிக்கிற இடம் எது? ஆமோதம் அப்படின்னு பேர். ஆமோதம்னா தங்கியிருக்கக்கூடிய இடம். ஆமோதம், பிரமோதம், சம்மோதம், ஸ்ரீவைகுண்டம். பரமபதத்துல இருக்கிறவன் யாரு? பரவாசு தேவன். அதுதான் ஸ்ரீரங்க விமானத்துல எம்பெருமான் எழுதியிருக்கான், சேவிச்சேடா விமானத்துல சேவிச்சேடான்னு கேட்கிறோம். அந்த அர்ஜுன மண்டபத்துக்கு மேல விமானத்துல பெருமாளை சேவிக்கிறோம். ஆக வாசுதேவன் அவன் இருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம். ஆமோதம், பிரமோதம், அகம்மோதம், ஸ்ரீவைகுண்டம் என்கிற 4 வசிக்கின்ற இடம். இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்பாடி அப்படின்னு முடிச்சா அதுதான் சொல்ற. இப்படி இன்னும் பல வகையான விஷயங்களை விவரிக்கிறது. இப்படி பல வகையான விஷயங்களை விவரிக்கிறது இந்த வேதம். பாட்டும் முறையும் படுகதையும் பொருளும் ஈட்டிய தீயும் இரு விசும்பும் காத்தும் கேட்ட மனுவும் சுருதி மறை நாங்கும் மாயம் தன மாயையில் பட்டதற்கு. இது திருவந்தாதி பாசம். பாட்டும் முறையும் படுகதையும் பல் பொருளும் எல்லா விஷயங்களையும் வேதத்திலே இல்லாத விஷயங்கள் எவையுமே இல்லை. அந்த வேதத்துக்கு அங்கங்களாக சொல்லக்கூடிய சீக்ஷா, வியாக்கரணம், சந்த, ஜோதிஷம், நிருத்தம், கல்பம் என்று சொல்லப்படக்கூடிய 6 அங்கங்கள், அதற்கு மேலே 8 உபாங்கங்கள், அதைத்தான் 24 சொல்றோம். ஒன்னா கவனிங்க, வேதங்கள் 4, பின்னாடி வரே சொல்ல போறார். வேதங்கள் 4, அங்கங்கள் 6, 6 × 10, அதற்கு பிறகு உபாங்கங்கள் 8. ஆக 8, 8, 6, 14, 16, 4, 18 இதுதானே கிரமம், அதுதானே. இதைத்தான் 4 வேதங்களாக ஆழ்வாரும், 4 வேதங்கள் நான் நம்மாழ்வாராலே நம்மாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட பிரபந்தங்கள் 4 வேதங்கள். அதற்கு மேலே வேதம் தமிழ் செய்தமாறன். அடுத்த மேலே அங்கங்கள் 6, அந்த அங்கங்களை அருளி செய்தவர் திருமங்கை ஆழ்வார். சந்த, ஜோதிஷம், நிறுத்தம், கல்பம், அதைத்தான் நம்மாழ்வார் அருளிய 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள். அதற்கு மேலே மற்ற ஆழ்வார்கள் அருளிய 8 பிரபந்தங்கள், அதாவது மொத்தம் 24 பிரபந்தங்கள் இருக்கு. 24 தலைப்புகளிலே பிரபந்தங்கள், 24 எழுத்தும் தாயத்திலே சொல்லப்படுகிற 24 எழுத்துக்கு சமமாக 24 பிரபந்தங்கள். ஆக இது 8, அமத்தாழ்வாரருடைய பிரபந்தங்கள் 8. ஆக இப்படி அதுபோல இன்னும் பல வகையாக. சரி சுவாமி, இவ்வளவு தூரம் வேதம் 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 சொல்லிட்டே வந்தேன், 2வது கேள்வி, அந்த வேதங்களை கற்கக்கூடிய தகுதி என்ன? என்ன தகுதி வேணும்? முதல்ல எந்த ஒரு பயனை நாம் அடைவதாக இருந்தாலும் ஒரு தகுதி வேணுமா இல்லையா? அப்ப வேதங்களை கற்பதற்கு தகுதிகள் என்ன? அதைத்தான் கேட்கிறார். பெரிய தீவினில் உண்டாய் புகுவரேலும் என்கிற வரையில் 2வது கேள்விக்கு பதில். ஆச்சாரியருடைய புஸ்தகத்துல 2வது கேள்விக்கு பதில், அதாவது பெரிய தீவினில் உண்டாய் புகுவரேலும் என்கிற வரை 2 கேள்விக்கு பதில், அதாவது வேதம் கற்பதற்கு தகுதிகள் என்னென்ன என்பதை விவரிக்கிறார் நாயனார். அதற்கு விவரிக்கிறார் மணவாள மாமன். அனுபவிக்கலாமா? முதலிலே நாம் பாரத கண்டத்திலே பிறக்கும்படியான பாக்கியம், நாம் பாரத தேசத்திலே பிறக்கும்படியான முதல் பாக்கியம் இது. அத்தனையும் எம்பெருமான் கிருபையாலே நமக்கு கிடைக்கும்.
இந்த பாரத தேசம் ஏன் இவ்வளவு பெருமை அப்படின்னா, இங்கேதான் எம்பெருமானுடைய அவதாரங்கள் நடந்ததும் இங்கேதான். எம்பெருமான் இவன் தான் என்று காட்டி கொடுத்த ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினதும் பாரதம். அதைத்தான் இந்த பாரத தேசத்திலே பிறக்கும்படியான பாக்கியம் பெற்றோம். அதைத்தான் ஆண்டாள் சொன்னார், வையத்து வாழ்வீர்கள். இந்த பாரத தேசத்திலே பிறக்கும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களே என்று கூப்பிடுகிறாள் ஆண்டாள். அப்படி ஏன் அப்படின்னா அதுக்கு சொல்றார், இந்த பரத கண்டத்திலே தான் ஆழ்வார் பாசனம், நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கநீரிலோர் அற்புதம் கேளீர், பூவலம் குறையுடைய திருமால் தூயவாயில் உடலோசை வழியே என்ற பாசம். நாவலம் பெரிய தீவு, இதுதான் ஜம்பூர் தீபம்னு நம்ம சங்கல்பத்துல பண்றோமே, சங்கல்பத்துல சொல்றோமோ, சங்கல்பம் சொல்லும் பொழுது கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்வ ஸ்ரீபவரகா விஷ்ணோராஜ்யா பர்வத்தமானசிய அத்திய பிரம்மணகா புதிய பதார்த்தே ஸ்ரீ சேதவராக கல்பே அன்னகவுடியோ. இந்த சங்கல்பத்தை சொல்லணும்னா அந்த சங்கல்பத்தினுடைய அர்த்தம் முழுக்க இந்த சூத்திரத்தை சொல்லணும். தைவஸ்தலமன்மந்தரே அட்டாதிசுகே கலியுகே பிரதமே பாவே ஜம்பூத்வீபே பாரத வருகே பரத கண்டே என்று சங்கல்பம் சொல்லிட்டு போறோமோனா, அந்த சங்கல்பத்திலே சொல்லுகின்ற அந்த வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் அனைத்தும் இந்த ஒரு சூத்திரத்திலே காண்பிச்சுறார் நம்முடைய நாயனார். இப்ப முதல்ல பார்ப்போம், பரத கண்டத்துல பிறக்கும் இந்த நாவலம் பெரிய தீவுன்னா பாரத வருஷம், இதுக்கு ஜம்பூ தீபம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ஜம்பூன்னா நாவல் பழம், நாவல் பழத்துக்கு ஜம்பூன்னு பேர். தீபம் என்றால் மூன்று பக்கம் நீர் சூழ்ந்து நடுவிலே பூமி இருக்குமானால் அது தீபம். ஸ்ரீரங்கம் அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஐலண்ட், இப்படி சொல்லணுமா இல்லையா, மூணு பக்கம் ஜல சூழ்ந்து நடுவிலே பூமி இருந்தால் அது ஐலண்ட் தீபம். அதுபோல ஜம்பூ தீபம் அப்படின்னா ஜம்பூ என்றால் நாவலம், நாவல் அம் பெரிய தீவு, அம் என்றால் அழகிய, அழகியதான நாவல் மரங்கள் நிறைந்த நாவல் பழங்கள் நிறைந்த பூமி இந்த பூமி. அதனால்தான் ஆழ்வார் பாசுரத்திலே கண்ணன் என்ன பண்ணினான், அப்படி வீதியில போயிட்டு இருக்கிற போது யாரோ ஒரு பெண் பிள்ளை நாவல் பழம் விட்டுட்டு போனான். இந்த கண்ணன் என்ன பண்ணான், அந்த ஆற்றுக்குள்ள போனான். அந்த ஆற்றுக்குள்ள போய் அந்த பெண்ணுடைய கையிலே போட்டிருக்கிற வலை, தங்க வலை, வைரங்கள் பதித்த வலை, அதெல்லாம் கயட்டினா, கயட்டி அங்கனே அங்க இருக்கக்கூடிய அந்த நாவல் பழம் இருக்கிறாளே அவள்கிட்ட கொடுத்து, நல்ல நாவல் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. இவன் வாங்குற நாவல் பழத்துக்கு இவன் கொடுக்கிற பொருள் சமமான பொருளா, தங்க வளைய அதுலேயே வைரம் ஆயும் வைரம் வைரத்தெல்லாம் சேர்த்து போட்டிருக்கா, அப்படிப்பட்ட வலை ஈக்குவலா. ஆனால் எம்பெருமானுக்கு அந்த நாவல் பழத்திலே அவ்வளவு விருப்பம், என்னால் இது ஜம்பு தீபம். ஆக நாவலம் பரதகண்டத்திலே அப்படி அழகிய நாவல் பழங்கள் நிறந்த பகுதி மொத்தம் இந்த இங்கிலீஷ் சயின்டிபிகலா பார்த்தாலும் சரி, நம்முடைய விஞ்ஞான நம்முடைய ஆய்வுகள் நம்முடைய பெரியவா பண்ணியிருக்கா, மொத்தம் 9 கண்டங்கள். இந்த வருஷம் என்பதைத்தான் கண்டங்கள் சொன்னோம், நவவித கண்டங்கள். 9 கூறும் நாவலம் பெரிய தீவினில், பெரிய தீவினில் 9 கூறும் மானிட பிறப்பும் என்று சூத்திரமாக போது 9 கூறு 9 கண்டங்கள் இருந்தது, 9 விதமான கண்டங்கள். அதிலே இது பரத கண்டம், பாரத வருஷம். பாக்கி 7 இப்ப என்ன சொல்றா, அந்த 9 இருந்தது காலத்திலே அவைகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பாறைகள் பிளந்து பூமி சேர்ந்து அது 7 ஆயிருக்கு. இது 7 ஒத்துக்கிற நம்ம பெரியவா, ஸ்ரீமத் பாகவதத்திலே 7 விதமான தீபங்களை சொல்லப்படுது. பூமண்டலம் ஒரு தீபம்,
அப்புறம் ஏழு ஒரு தாமரையை ஒரு தாமரையை யோஜனை பண்ணிக்கோ. ஒரு தாமரையிலே தாமரை இதழ்கள் விரிந்து நடுவிலே மொட்டாக இருக்கிறதா, அந்த தாமரை இதழ்கள் போலே ஏழு விதமான லோகங்கள், ஏழு விதமான தீபங்கள், நடுவில் இருக்கக்கூடிய மொட்டு போலே ஒரு தீபம். அப்புறம் இந்த மூமெண்ட் டேம் என்பது ஆக ஒன்பது தீபங்கள், ஒன்பது கண்டங்கள். இதைத்தான் ஸ்ரீபத் பாகவதத்தில் அழகாக ஒரு கதை ஒன்று சொல்றோம். அதாவது பிரியவரதன், பிரியவரதன் அப்படின்னு ஒரு அவன் இந்த பூமியை அப்படி போயின்னு இருக்கும் பொழுது அவனுடைய சக்கரங்கள் ஏழு பள்ளங்களை உண்டாக்கி அந்த ஏழு பள்ளங்கள் தான் தீபங்களாக மாறி ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்படும். அப்படி இந்த அதாவது இந்த பூமிக்கு என்ன பெருமை நன்னா கவனியோ, எம்பெருமான் அவதரித்தது அத்தனையும் இங்கே நம்ம சாதாரணமா சொன்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிக்கிறான் இல்லையா, ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த நான்கும் சவுத் இந்தியா, அதற்கு மேலே போனால் நார்த் இந்தியா வட இந்தியா. ஆண்டாள் திருப்பாவையில சொல்லும் பொழுது மாயமை மண்ணு வடமதுரை மைந்தனை, நீங்க தப்பா நினைச்சின்றாதீங்கோ, எம்பெருமான் கண்ணன் அவதரித்தது வடமதுரையிலே, ஏனென்றால் தெற்கே ஒரு மதுரை இருக்கு. அதனாலதான் ஆண்டாள் நாயனார் வியாக்கியானம் கட்டும் பொழுது வடமதுரையை சொன்னது என் மதுரையை நினைத்தீரேன், ஏன் அதை பிரிச்சு காட்டுறா வடமதுரா வடமதுரை வடமதுரை நீ பிரிச்சு காட்டுறா அப்படின்னால் தென் மதுரை இருக்கு அதனால வடமதுரைன்னு சொன்னான். ஏன் தெரியுமா, எம்பெருமான் அவதாரம் எம்பெருமானுடைய அவதாரங்கள் அனைத்தும் பண்ணினது எங்க, நார்த் இந்தியா அயோத்தியிலே ராமனாக மதுராவிலே கண்ணனாக எல்லா அவதாரங்களும் வட இந்தியா. இவன் தான் எம்பெருமான் என்று அவன் அருளை பெற்றவர்கள் காட்டி கொடுத்த அவர்கள் அழ்வார்கள் பிறந்தது எங்க, சவுத் இந்தியா. அப்ப நாம் பாரத புதல்வர்களாக பாரத பூமியிலே பெரும்பழ பிறக்கும்படியான பாக்கியம், இரண்டாவது அழ்வார்கள் பிறந்த அழ்வார்கள் வளர்த்த அந்த சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம். இப்படி அதனால்தான் அதுக்கு ஒரு கோயில் செய்கிறார், வடமதுரையில் இருந்த எம்பெருமானை தென் மதுரையிலே அவதரித்த பெரியாழ்வார் மதுரையிலே தானே பல்லாண்டு பாசுரம் அவதாராச்சு, பல்லாயிரத்தாண்டு என்று பாடினாரே பாசுரம் அருளினாரே அது எங்க, மதுரையில தானே. அதனாலதான் ஆண்டாளுக்கும் ஸ்ரீவில்லிமுத்தூருக்கும் ஆண்டாளுக்கும் பெரியாழ்வாருக்கும் வடமதுரை என்று சொல்வதிலே அவ்வளவு சந்தோஷம், ஏனென்றால் தாங்கள் அவதரித்தது தென்மதுரை, ஆண்டாளும் பெரியாழ்வாரும் அவதரித்தது தென்மதுரை, இவன் தான் சர்வேஸ்வரன் என்று காட்டி கொடுத்த ஆழ்வார். அப்படி பாரத பூமியிலே இந்த பூமி இரண்டு விதமான பயன்களுக்கும் ஏற்ற பூமி அண்ணகவுடைய இந்த பூமி இருக்கு, இவ்வுலக இன்பத்தை அனுபவிக்கலாம், மோட்ச இன்பத்தை அடைவதற்குண்டான சாதனங்களை செய்வதற்கும் பயன்படுகின்ற பூமி. இங்க பக்தி பண்ணி இந்த பூமியிலே நான் செடியை நட்டு விதையை நட்டால்தான் பரமபதத்திலே போய் அந்த பழத்தை அனுபவிக்க முடியும். அதனால்தான் இந்த லீலா விபூதியிலே இதற்கு பேர் லீலா விபூதி, அது பேர் நித்திய விபூதி. இந்த லீலா விபூதியிலே நாம் எடுக்கின்ற பயிற்சிகள் முயற்சிகள் தான் நமக்கு பரமபதத்தில் போய் புதுசாக ஒரு இடத்துக்கு போறோம் என்ன பண்றதுன்னு தெரியாது, கை கட்டிட்டு நிற்கணும், என்ன சொல்வாளோ ஏன் சொல்வாளோ அப்படின்னு கை கட்டி நிற்கணும். கொஞ்சம் கீழேனா பயிற்சி வந்துருந்துச்சுக்கா, புது இடத்துல போய் நின்றுட்டு கஷ்டப்பட வேண்டாம இருக்கா, பரமபதத்தில் போய் என்ன பண்ணுறது அப்படி கையை பசிச்சுட்டு கை போய் என்ன பண்ணுறது இல்லை அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணுறது இல்லையா, அதை காட்டுவோம். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இந்த பூமி, அங்கே போய் அனுபவிப்பதற்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இந்த பூமி. அதனால தான் இவ்வுலக இன்பம் மோட்ச உலக இன்பம் அடைதற்குரிய சாதனங்களை செய்தற்குரிய தக்க பூமி ஆகையினாலே பாரத பூமி. அதற்கு பிறகு மற்றது
ஒன்பதாம் கூறும் மற்ற உலகங்கள் மற்றவைகள் போக பூமி, பயனை அனுபவிக்கக்கூடிய இடம். அப்போ பயனை, அதாவது பயனை அனுபவிக்கக்கூடிய இடம் போக பூமி. நாம் கர்மாக்களை செய்ய வேண்டிய இடம் கர்ம பூமி. நாம் கர்மாக்கள்னா நம்ம சொல்றோமே, ஐயோ கர்மம், அப்படி அர்த்தம் இல்லை. கர்த்ருஜன்யம் காரியம், ஒரு கர்த்தாவினாலே செய்யப்படுவது எதுவோ அது கர்மம். அப்படி இந்த பூமியில எல்லா கர்மங்களையும் செய்வதற்கான ஏற்ற பூமி, அதற்கு வேலை. அப்படி பாரத வருஷம், இந்த பாரத வருஷம் தேவர்களும் அழகா சொல்றார் ஒரு ஸ்லோகத்தில் மணவாள மாமிகள், அதாவது விஷ்ணு புராணத்தில் அற்புதமாக சொல்லப்படுது. பாரத பூமி பாகே யாயந்தி தேவாகீதகானி அந்யாத்துயே பாரத பூமி பாகே ஸ்வர்க அபவர்காஸ்பாபத மார்க பூதே பவந்தி பூயா. இந்த பூமி இருக்கிறதே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும், சொர்க்கத்திற்கும் புண்ணியலோகமான பரமபதத்திற்கும் வழியை காட்டுகின்ற, சாதனங்களை காட்டுகின்ற, அதை செய்விக்கின்ற, செய்யப்படுகின்ற இடமாக இந்த பாரத வருஷமாறு இருக்கு. ஆக பாரத பூமியிலே பிறத்தல் அறிவு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் சொல்ற மானிடராய், மானிடரா பிறக்கிறது அதை காட்டிலும் இறப்பு. பாரதத்தில் பிறக்கலாம், பாரதத்தில் பிறந்திருந்தால் இவைகளெல்லாம் வேதத்தை கற்கக்கூடிய தகுதிகள். பாரதத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வேதத்தை கற்கக்கூடிய தகுதிகள் உண்டா. அதிலேயும் மானிடராய் பிறத்தல் அதத்தான் சொல்லுவார், பூண் குருடு செவுடு இல்லாமல் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது மானிடராய் பிறத்தல் என்பது அற்புதமான காரியம். துர்லபோ மானுஷோ தேகோ தேகினாம் கணபங்குரம், பல சரீரங்களை பெறுகின்ற ஆன்மாக்களுக்கு நொடி பொழுதில் அழிந்து போகிற மனித சரீரம் நிலைத்தல் அரிது. அப்படி மனுஷ சரீரம் கிடைச்சது. இரண்டாவது, இந்த ஆன்மாவானது பரமபதி பாரத கண்டத்திலே புண்ணியத்தின் மிகுதியால் ஆயிரம் ஆயிரம் பிறவிகளுக்கு பின்னர் மனித பிறவியை அடையும். எத்தனையோ ஜென்மாக்களாக நாம் பண்ண புண்ணியம் காரணமாக இன்னைக்கு நம்ம மனுஷாடா பிறந்தது. அதற்கு மேலே மகனிட பிறவி அந்தோ அழிவா சொல்ற, மகனிட பிறவி அந்தோ மதி கிளர் கொள்கார் தம் தம் பூனிடை வாழ்க்கைக்கு ஊனிடை புறம்பை வாழ்க்கைக்கு உறுதிய வேண்டினாரே. ஐயோ எவ்வளவு அருமையா இந்த மனுஷ சரீரத்தை எம்பெருமான் கொடுத்திருக்கான். இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரத்துக்கு எவ்வளவு வேலைகள் பண்றோமோ, மகனிட பிறவி அந்தோ மதி கிளர் கொள்கா அந்தம் ஊனிடை புறம்பை வாழ்க்கைக்கு உறுதிய வேண்டினாரே. ஆகினாலே இந்த மனிதனாய் பிறப்பது, சரி சுவாமி மனிதனாய் பிறப்பது இரண்டாவது, பாரத தேசத்தில பிறப்பு இரண்டாவது, மனிதனாய் பிறப்பது மூணாவது. ஆக்கை நிறையும், அடுத்த ஸ்டெப் போற ஆக்கை நிறையும், இந்த சரீரமும் நிறையாக இருக்க. அதைத்தான் சொல்றார், மின்மின் நிலையிலா மண்ணுயிராக்கைகள் ஆக்கை. அப்படின்னால் இந்த சரீரத்திற்கு பேர் ஆக்கை, ஆக்கப்பட்டது ஆக்கை. இப்போ ஒரு தச்சன் இதை செய்யறான்னா அவனுக்கு என்னென்ன வேணும், மரம் வேணும், அதுக்கு கோந்து வேணும், ஆணி வேணும், அதெல்லாம் சேர்த்து பண்ணாதானே இந்த சேர் ரெடியா இருக்கு. அதுபோல உள்ளே நரம்பு சதை தசை மற்ற எல்லாத்தையும் வச்சு ஊனிடை சுவர் வைத்து, ஊனிடை சுவர் வைத்து ஒன்பது நாட்டி உரோமம் வேந்த ஒன்பது வாசல். ஒன்பது வாசல் இந்த பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்டட் பை எம்பெருமான், ஒன்பது வாசலை வச்சிருக்கான். அப்படி நல்லா எலும்பு நரம்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான், தசை தசை எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். அப்படி இருந்தால் கூட இந்த நிலையில்லாத சரீரம்
என்ன நேரும் என்ன நேரத்திலே என்ன நேரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆகையினாலே ஆக்கை நிலையும் மின்னின் நிலையிலா மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுவின் நீரே. ஆகையினாலே இருப்பதற்குள்ளே எவ்வளவு அவகாசம் கிடைக்கிறதோ அதுக்குள்ளே எம்பெருமான சேமிச்சு. இதை கொஞ்சம் விரிவா காட்டினால் நம்மாழ்வார் கிளருளி இல்லாமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோ மருவிய கோயில். அது நம்மாழ்வார் ஆழ்வார் திருமுறை ஆழ்வார் சொல்றார். முதுகு பத்தி கைத்தாளத்தால் கையை வச்சுட்டு முன்னாடி முதுகு பத்தி கைத்தாளத்தால் முன்னொரு கோலூன்றி முன்னாடி ஒரு கோலை ஒழிந்து விதிர் விதிர்த்து கண் சுழன்னு மேற்கிடை கொண்டு இருமி. இது என்ன பர்மூத்தவாறு நீயே பெருச வீட்டை சொல்லிட்டு யார் கேட்கலாம் யாரும் புள்ள. இது என்ன பர்மூத்தவாறு இளையவர் நேசாவும் அது முன்மண்ட பண்கள் பாடும் பதறி வணங்குதுவே முன்னரம் எழுந்து அப்படின்னு ஆழ்வார். இவ்வளவு இளமையா இருக்கும் போதே நல்ல ஸ்திதியில இருக்கும் போதே எம்பெருமானை அனுபவிக்க பாருங்கோள். ஏனென்றால் இந்த ஆக்கை என்பது நிலையில்லாத ஆக்கை நிலையும் சரி சுவாமி நன்னா சரீரம் இருந்தாலும் அந்தனர் புறத்து பிறக்க வேணும் பிராமணனா பிறக்கும். அப்போ மற்றவாளுக்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேள்வி கேட்கப்படாது. ஏன்னால் இங்கே வேதத்தினுடைய அர்த்தம் தான் சொல்லப்படுறது, வேதத்தினுடைய பிரபாவம் தான் சொல்லப்படுறது. எல்லாருக்கும் தகுதி உண்டு, பெண்ணுக்கும் பேதைக்கும் தகுதி உண்டு, ஆனால் வேதத்திற்கு மட்டும் இவைகள் தகுதி. ஏன் அப்படின்னா பின்னாடி இவரே சொல்ல போற அப்ப ஒரு முதல் பார்த்துக்கோ. அதற்கு பிறகு இவ்வளவு ஆக்கை நிலையாகி சுவாமி அப்படியே இருந்தாலும் அந்தனர் குலத்திலே பிறக்க வேணும். அழ்வா சொல்றார் சாஸ்திர ஞானத்தை பெற தகுதியான ஜாதியினில் முதன்மை பெற்ற பிராமண குலத்திலே பிறக்க வேணும். அழ்வா சொல்றார் ஒரு பாசுரத்தில் குலங்களாய ஈரிரண்டில் குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திரன் குலங்களாய ஈரிரண்டு அதாவது பிராமண கத்திரிய வைத்திய நான்காம் வர்ணம் இந்த இரண்டிலும் பிராமண கத்திரிய அதிலேயும் ஒன்றிலும் பிறந்திரன் நான் பிராமணனாக பிறக்கிறது. ஆனால் பெருமானே பின்னாடி சொல்ல போறார் ஆனால் இப்படிப்பட்டவனுக்கும் தேவரே கிருபை காண்பித்து என் மேலே அருள் புரிந்து அயர்வர மதுரம் அருளினீரே என்ன உம்முடைய கருணை என்ன உம்முடைய கருணை ஆழ்வார் கொண்டார். இப்படி பிறப்பிலே அந்தனர் குலத்திலே பிறக்கவள் சரி சுவாமி அந்தனர் குலத்திலே பிறந்திருந்தாலும் ஸ்டெப் ஸ்டெப்பா போற அந்தனர் குலத்திலே பிறந்திருந்தாலும் இளமையும் இளமையா இருக்கும். எப்போ இந்த ஏழு வயசுக்குள்ள யஜ்ஞோபவீத தாரணம் ஆகி அதுக்கு பேர் உபநயனம்னு சொல்றோம், அதுக்கு பேர் பிரம்மோபதேசம்னு சொல்றோம், காயத்ரி உபதேசம்னு சொல்றோம், பிரம்மோபதேசம்னு சொல்றோம், உபநயனம்னு சொல்றோம். உபநயனம்னு சொன்னால் இவன் பிராமணனாக பிறந்திருந்தால் கூட அந்த உபநயனம் ஆனால்தான் அவன் காயத்ரி உபதேசம் பெற்றால்தான் அவன் பிராமணனாக மதிக்கப்படுவான். அப்பொழுதுதான் அவனுக்கு தகுதி ஏற்படும். அந்த தகுதி ஏற்பட்டால் மட்டும் போராது, சந்தியாஹீனா அசுச்சிஹி என்று ஒரு வாக்கியம். இந்த சந்தியாவன் பிராமணனாக பிறக்கலாம், உபநயனமாகி இருக்கலாம், சந்தியாவந்தனம் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை முதல் தகுதி. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா இனி எந்த காரியம் பண்ணாலும் அது பெருமை சேர்க்காது என்று அர்த்தம். ஆக இப்படி அதுக்கப்புறம் அழ்வா சொல்றார் புத்தமூத்து கோல் துணையா முன்னணி நோக்கி வளைந்து இத்தகாலோ தள்ளி மீள இருந்த கிளையாமும் பெத்ததாய் போல் வந்த பேச்சு
பெருமலையூடு வீரை வட்டவாக்கி உண்டவாயார் பதறி வணங்குதுமே. ஆக இந்த இளமையோடு இருக்கணும், இளைமை இருந்தாலும். அடுத்தது மேல சொல்றார், சரி சுவாமி பிராமணனா பிறந்துட்டேன், பாரத தேசத்துல பிறந்துட்டேன், மனுஷனா பிறந்துட்டேன், இளமையா இருக்கேன், அதுக்கு மேல இருந்தா இருந்தாலும் இசைவும் இசையம் முதல்ல எதுக்குமே அக்செப்டன்ஸ் இத்தனை இருந்தாலும் இசைவும் இளமை பருவத்தில் இருந்தாலும் இசைவும் உண்டாய். அல்வா சொல்றார் பெருமானே தேவரே கிருபை பண்ணித்து நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் என்ன தெரியுமா பண்ணோம், நானும் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம். என் நெஞ்சு இசைந்தது, நீர் அருளை பண்ணும் பொழுது அதுக்கு தடையாக இல்லாமல் என் நெஞ்சு என்ன பண்ணித்து இசைந்தது. யான் இசைந்தது என்றால் ஒத்துக்கொண்டது, சம்மதித்தது. அப்ப என் மனசு ஒத்துக்கணும், அண்ணா கவனிக்கும், நம்ம மனசால மனசு விரும்பி ஒரு காரியம் பண்றதுக்கும் ஏதோ பண்ணி தொலைக்கணும் அப்படின்னு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நம்ம பெருமாளுக்கு அது மாத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தளிகை பண்ணணும், தளிகை பண்ணும் பொழுது அவருக்கு இது பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்கும், குழந்தைக்கு இது பிடிக்கும், அவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பண்ணா, மனசு இசைஞ்சு பண்ணா அன்னைக்கு தளிய நன்னா இருக்கும், இல்லைன்னா அதுக்கு நேர்மாறா இருக்கும், அது வேண்டாம். ஆக அப்படி மனசு இசையணும். அதனால்தான் ஆழ்வார் சொல்றார் முதல் பாசுரத்திலே, உயர்வர உயர்நலம் உடையவன் யவன் அவன் மயர்வர மதிநல மருளினன் யவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவன் அவன் துயரலு சுடரடி தொழுதெழு என் மனநே. அதனால்தான் காஞ்சிபுரத்திலே நம்ம ஆழ்வார் சேவிக்கிற போது மாதுளை கையை வச்சுட்டு எல்லா ஊர்லையும் ஞானபுத்திரம் எப்படி இருப்பார், நம்ம ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இப்படி வச்சுட்டு இருப்பார். ஏன்னால் அந்த மனசு அவருக்கு இசைந்து கொடுத்ததனால். ஆக யானும் என்னெஞ்சும் இசைந்தொழிந்தோம் அப்படி இசைவோடு. சரி சுவாமி இது அத்தனையும் இருக்கு சுவாமி, இருக்கிறது இசைவும் இருக்கு, மனமும் இருக்கு, இளமையும் இருக்கு, குலமும் இருக்கு, எல்லாம் இருக்கு சுவாமி, இருந்தாலும் ஆயுசு இருக்கணுமே. அல்வா சொல்றார் வேதமூல் பிராயம் நூறு மனிதர்தான் புகுவரேலும் அத புகுவரேலும் சொன்னா இப்ப அவ்வளவு இருக்கா நூறு வயசு ஒருத்தம் வாழ்த்தாலும் என்ன சொல்றார் ஆழ்வார் அடுத்த பாசம் அடுத்த வரியிலேயே, அப்படி வேத நூல் பிராயம் நூறு மனிதர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் 50 இயர்ஸ் நின்னா தூக்கம், நடந்தா தூக்கம், உட்காந்தா தூக்கம், கரெக்டத்துக்கு போனா தூக்கம், பஸ்ல போனா தூக்கம், சாப்பிட்ட உடனே தூக்கம், சாப்பிட்டா தூக்கம், சாப்பிட்ட முன்னாடி தூக்கம். இந்த தூக்கத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இதுக்கு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன், என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டான், அவன் தூங்க ஆரம்பிச்சான். எங்க மெட்ராஸ்லேருந்து திருச்சியிலேருந்து பெங்களூர் வரேன், திருச்சி தாண்டின உடனே கரூர் கிட்டத்துக்கு தாண்டின உடனே அப்படி என் பக்கம் இந்த பக்கம் சாதிச்சான். நான் முடிச்சுட்டு இருக்கேன், நான் விண்டோ சைடு உட்காந்துருக்கேன், காற்று ஓடணும். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் தூரம் போச்சு, கரூர் போச்சு, ஈரோடு தாண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரமாக அப்படியே சேலம் அந்த ரூட்டில் வந்தேன். சேலம் வந்து இப்படி சாதிச்சான், என்னால் வழி தாங்க முடியல, என் தோல் நான் பருப்பு சோறு திங்கிறாள், அவன் என்னென்னவோ சாப்பிட்றாள், என் அவன் வைத்து என் தோளில் தாங்க முடியல ஐயா சொல்லி பார்த்தேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி பார்த்தேன், 5-5 நிமிஷத்துக்கு திருப்பி திரும்பி விழுந்தான் அது மேலே. நான் பார்த்தேன் சரிமே இந்த பக்கம்தான் சாயலாம், சரி நம்ம அந்த பக்கத்தை விட்டு கொடுத்துருவோம், காற்று வராட்டாலும் பரவாயில்ல, இவன் தோல் இடி தாங்காமல் நான் இடம் மாற்றி உட்காந்துட்டேன். நான் விண்டோஸ் எடுக்கிறேன் இந்த பக்கம் உட்காந்துட்டேன், அவன் அந்த பக்கம் மாற்றி உட்காந்தான், மாற்றி உட்கார சொன்னேன், சரி அவனும் உட்காந்தான், சரி இந்த பக்கம் இடிதாகிச்சு சரியா இருந்தது, இப்போ என்ன பண்ணால் இந்த பக்கம் சாயாரிச்சுட்டான், அப்போ இந்த தோளில் வழியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் ஐயா கண்டக்டரை கூப்பிட்டேன், யாரோட நான் பக்கத்தில் உட்காந்து நான் பெங்களூர் போனேன்னா போனோட படுத்துட்டு வேண்டிதான், அதனால எனக்கு கண்டக்டரை கூப்பிட்டேன், எனக்கு பின்னாடி ஒரு இடம் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, பின்னாடி ஒரு இடம் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, இவனோட பக்கத்தில் உட்காந்து என்னால் தூங்க முடியும், என்னால் டிராவல் பண்ண முடியாது,
அதுபோல இந்த தூக்கம் பல வழிகளிலே நம்மை ஆழ்த்துகிறது. அதைத்தான் அழுவா சொல்றார், பாதியும் உறங்கி போகும். சரி, பாக்கி இருக்க 50 சொல்வா, நின்னதில் 15 15 தேதை பாலகன் அதாகும். கிரகஸ்தாசிரம் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி அரங்கமானவருளானே. ஆக இவ்வளவு இருந்தாலும் புகுவரேலும் அடுத்தபடியாக இங்கிறது உள்ளே விக்னமரா. இவ்வளவெல்லாம் இருக்கு சுவாமி, அண்ணா ஆயுசு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, எல்லா இருக்கு சுவாமி, தடைகள் இல்லாமல் இருக்கிறது. விக்னமரா அனந்த பாரம் மகுதே விதவியம் அல்பச்சகாலோ பகவச்ச விக்னாம். எல்லை இல்லாத தடை, எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே அதிலேயும் நல்ல காரியங்கள் ஆரம்பித்தால் அங்கே தடை நிச்சிதமாக ஏற்படும். அதைத்தான் திருப்பாவில சொல்றார் ஆண்டாள். அப்படி லாச்சார் அப்படி சேயாந்தி பகு விக்னானி பவந்தி மகத மகதாபதி. நாங்கள் பெய்கின்ற காரியங்களுக்கு பல தடைகள் வருகின்றன. இப்படி ஏற்படுகின்ற பல தடைகளும் நீங்க வரும். அதற்கு மேலே நின்னவானில்லா நெஞ்சினையுடையும் பணமும். அழுவா சொல்றார், நெஞ்சு கத்துக்கத்துல வேத கத்துக்கத்துல நிலையான நெஞ்சா நெஞ்சு என்ன பண்றது, அப்படி போலான்னு கிளம்புறது, வழியில யாரோ கூப்பிடுற அப்படி திரும்பி எப்படி மல்லேஸ்வரம் 11th கிராஸ் வரைக்கும் வந்துட்டான். இன்னொரு 5 அப்படி நம்ம உபன்யாசத்துக்கு என்ட்ராக போறான். அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வரா, வந்த உடனே உடனே இந்த கார் என்ன ஆகுது, இப்படி இப்படி யூ-டர்ன் எடுக்க முடியாது உங்களுக்கு. அதனால கொஞ்ச தூரம் போனாலும் ரிவர்ஸ் வந்து இப்படி இறங்கி இப்படி போயிடுறான். ஏறினால் அது தடைகள். அப்படி அந்த தடைகளும் நீங்கி இன்னவால் இல்லா அலைந்து திரியும் மனமானது அப்படி இந்த மனத்துல ஒரு நிலையான எண்ணம் இருக்கவள். அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அறக்கற்கை, அறக்கற்கைனா ஒரு விஷயத்தை பற்றிய சந்தேகம் இல்லாமல் கற்கவள். அறக்கற்கை, அறக்கற்கைனா விஷயத்தை கத்துக்கும் பொழுது சுத்தமா தெளிவா சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் தெரிந்து கொள்ளுதல். அறக்கற்கை அரிதன் நீரே. அதைத்தான் அழ்வா சொல்ற, கலையர கத்தமாந்தன் காண்பரோ கேட்போரோதான் புலையரமாகி நின்ன புத்தொடு சமணம் எல்லாம் கலையர கத்தமாந்தர் கலையரா. கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் தள்ள தெளிவான ஞானத்தை அடைவது என்பது கஷ்டம். அரிதன் நீரே அப்பாடி. அப்போ இந்த வேதத்தை கற்பதற்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு சிரமங்கள், முதலிருந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவ்வளவு சிரமங்கள் பட்டு வேதத்தை கற்றுக்கணுமே பார்த்தான் என்பெருமான். இவர்கள் எண்ணிக்கை இவ்வளவு இருந்து ஆயுஷோட இருந்து ஆரோக்கியமா இருந்து மனசும் இசைந்து வேதத்தை கத்துக்க போறார். அரிதன்றே ரொம்ப கஷ்டம் என்று எம்பெருமானுக்கே தோணிச்சு. உடனே என்ன பண்ணான் எம்பெருமான், இப்ப 4வது கேள்விக்கு பதில். அதாவது அருளாலே சிங்காமை விரித்தது, அருளாலே சிங்காமை விரித்தது ஆமார் அறிவுடையார் ஆவதரிதன்னே என்று ஆழ்வார் பாசம். அது உடையோ நன்னெஞ்சே நானே, அது உடையோ நன்னெஞ்சே பார்த்தான் எம்பெருமான். இவ்வளவு கட்டப்பட்டு வேதங்களை தெரிந்து கொள்வதை காட்டிலும் எம்பெருமான் செய்த காரியம் என்ன என்பது 4வது கேள்வி. அந்த 4வது கேள்விக்கு சாரதமமாகிற திருவெட்டெழுத்தை உபதேசித்தான், திருவெட்டெழுத்தை அட்டாட்சரத்தை உபதேசித்தான். இவ்வளவு இவ்வளவு கட்டப்பட்டு வேதங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமம், இவ்வளவு தகுதிகள் வேண்டும் ஆகியவர்களை பார்த்தான் எம்பெருமான். இவ்வளவு கட்டப்பட்டு இவ்வளவு தகுதியை சம்பாதிச்சுண்டு வேதம் கற்பது கட்டம் என்று தெரிந்து
அந்த வேதத்திலே அழகா சொல்லுற சார தமமாகிற திருவெட்டெழுத்தை உபதேசித்தான். திருவெட்டெழுத்தை எப்படி உபதேசித்தான்? பிள்ளைலோகாச்சாரி காத்தார் இவருடைய திருத்தமையினர் மூச்சுப்படியே. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழவமின் நீக்க சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் தன்னை அறிந்து கரைமரம் சேரும்படி ஆனே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான். சிஷ்யனாய் நின்னது சிஷ்யம் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக. அப்ப திருமந்திரத்தை உபதேசித்தான் என்பெருமான். அப்போ வேதத்தை கற்பதும் திருமந்திரத்தை அறிவதும் ஒன்று என்றான். ஆக இந்த திருமந்திரத்தை அதற்கு அழகாக காட்ட இந்த சாரதமம் என்ன முடியும்? கொஞ்சம் கூட சாரமே இல்லாதது அசாரம். எந்த சாரமும் கிடையாது, அதற்கு பேர் அசாரம். அதற்கு மேலே கொஞ்சமா சாரம் சொன்னா எசன்ஸ் வச்சுக்கோ, நமக்கு புரியலாம. அதற்கு மேலே அல்பசாரம், கொஞ்சூண்டு சாரம் இருக்கிற மாதிரி இருக்கிறது அல்பசாரம். அதற்கு மேலே தேர்ட், அதற்கு மேலே சாரம், அதற்கு மேலே அந்த சார தரம், அதற்கு மேலே சார தமம். ஐந்து ஸ்டேஜஸ்: அல்பசாரம், அசாரம், அல்பசாரம், சாரம், சாரதரம், சாரதமம். அல்பசாரம் எது? சாரமே இல்லாதது அல்பசாரம் எது? அழகா சொல்றார். அதாவது அசாரம், அசாரம் முதல்ல சாரமே இல்லாத புறம்பான, புறம்பான சாஸ்திரங்கள் வேதத்திற்கு, புறம்பான சாஸ்திரங்கள் வேதத்திற்கு விருத்தமான, வேதத்தினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கு விரோதமான சாஸ்திரங்கள் அசாரம். அவைகளிலே நாம் புத்தி செலுத்தக்கூடாது. அதற்கு மேலே, அதற்கு மேலே அல்பசாரம். அல்பசாரம்னா அந்த வேதத்தினுடைய பூர்வ பாகம். நான் அன்னைக்கே சொன்னேன், ஸ்ரீபாஷ்யம் என்பது வேதத்தினுடைய உத்தர பாகத்தை விவரிப்பது பிரம்மசூத்திரம். வேதத்தை ரெண்டு பாகமாக பிரிச்சா, பூர்வ பாகம் உத்தர பாகம். பூர்வ பாகம் என்பது 12 அத்தியாயங்கள், 16 அத்தியாயங்கள். உத்தர பாகம் என்பது 4 அத்தியாயங்கள். இதுக்கு பிரம்ம மீமாம்சா பேர். மீமாம்சா, மீமாம்சா என்றால் அறிதல், நுண்ணறிவு, ஆராய்ந்து அறிதல், அதுக்கு பேர் மீமாம்சான். இப்போ முதல் முதல் வேதத்திலே முதல் பாகம் 16 அத்தியாயங்கள் கொண்டது, அதற்கு பெயர் பூர்வ பாகம். கர்மங்கள் செய்வது எப்படி, கர்மங்களினால் விளையக்கூடிய பயன்கள் என்ன, என்னென்ன பயன்கள், என்னென்ன கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்வது பூர்வ பாகம். அந்த கர்மத்தினாலே ஆராதிக்கப்படுகிற எம்பெருமானை பற்றி சொல்வது உத்தர பாகம். அதாவது பிரம்ம மீமாம்சா, பிரம்ம காண்டம் என்று பெயர். அல்லது அதற்கு கர்மகாண்டம், இதற்கு பிரம்ம காண்டம். அது பிரம்ம மீமாம்சா, கர்ம மீமாம்சா, இது பிரம்ம மீமாம்சா என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பிரிச்சிருக்க. அப்போ இந்த அல்பசாரம் என்பது வேதத்தினுடைய பூர்வ பாகம். நல்லா கவனிச்சுக்குவாங்க. இத்தனை நாள் வேதத்தை கற்பதற்கு இவ்வளவு கட்டம்னு வேதத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த வேதத்திலே பூர்வபாக, பூர்வபாகமாக சொல்லப்படுவது எப்படின்னா அது வேதத்தினுடைய அல்பசாரம். ஏதோ கொஞ்சம் சாரம் இருக்கிற மாதிரி. அந்த அல்பசாரம் ஏன்னா அதிலே பலவிதமான யாகங்கள் சொல்லியிருக்கு, யாகங்களுடைய பலன்கள் சொல்லியிருக்கு. மாட்டை அறி, அத்தை அத்தை விலங்கை கொடு, அத்தை குடு இத்தை குடு எல்லாம் சேர்த்து சொல்லியிருக்கு. ஆகையினால அது கொஞ்சம் சாரம் இருக்கு, கொஞ்சம் கூட இல்லைன்னு இல்லை இருக்கு. அதற்கு மேலே சாரம், அந்த வேதத்திற்கு பூர்வ பாகத்திற்கு பிறகு சாரமாக இருப்பது உபனிஷத் பாகம். எத்தனையோ உபனிஷத்துக்கள் இருக்கல்லவா, எம்பெருமான் எங்கெங்கே எழுந்தோடி இருக்கிறான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பராசர பட்டம். எம்பெருமான் எங்கெங்கே இருக்கான்,
பெருமாள் எங்கெங்க இருக்கும்? படதள தேவகி ஜடர கமலாஸ்தன சடகோ வேதம வேதசிது வேதசிர வேதசிர சடகோப வாக்பூஷி ரங்ககிரிகே சலிக்கும். அற்புதமா காட்டா. படதள ஆலிலையின் மேலே தேவகி ஜடர தேவகியினுடைய கர்ப்பத்திலே கமலாஸ்தன நப்பெண்ணை குங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பால் கமலாஸ்தன வேதசிரஹா. வேதசிரஹா என்பதுதான் உபநிஷத், அல்லது வேதத்தினுடைய தலைபாகம்னு சொல்லலாம், அல்லது வேதத்தினுடைய சாரம்னு சொல்லலாம். உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துன்னு என்ன அர்த்தம்? வேதம்னா அர்த்தம் சொல்லிட்டேன், உபனிஷத்துன்னு என்ன அர்த்தம்? எம்பெருமான் அருகே நம்மை கொண்டு நிறுத்துவது உபனிஷத். அதனாலதான் இப்ப சற்று முன்னாடி சொன்ன உபநயனம், உபநயனம்ங்கிறது பயிருக்கே பண்ணி வைக்கிறோம்னா, வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு இவனை தகுதியுடையவனாக ஆக்கி வேதத்தின் அருகிலே கொண்டு நிறுத்துவது என்பதுதான் உபநயனம். அப்ப உபனிஷத்தில் தான் அப்படி வேதசாரம். அது எப்படி? அந்தமில் பேர் இன்ப தழிவில் வீடு, அது சாரம். அதற்கு மேலே சாரதரம் கவனிச்சுக்குவாங்க, சாரதரம் அதை காட்டு சற்று உயர்ந்தது. சாரதரம் அது என்னது? நாராயண அனுவாதம். ஓமித்யக்ரே வியாகரே நமீதி பச்சாத் நாராயணாயே துபரித்தாத் என்னெல்லாம் சொல்லிட்டு போறது. அந்த நாராயண அனுவாகம் அதை காட்டிலும் சிறந்தது. அப்போ நாராயண அனுவாகம் என்பது சாரதரம், அதற்கு மேலே சாரதமம் என்பது அந்த நாராயண அனுவாகத்திலே சொல்லப்படுகிற. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விட்டு பிரச்சோதயாது என்று சொல்றமே, அது காயத்ரி. அப்ப காயத்ரி என்பது விஷ்ணு காயத்ரி என்பது சாரதமம். அப்ப அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் சாரதமம் இந்த ஐந்துகளுக்குள்ளே மிகவும் தேர்ந்தது எது? சாரதமத்திலே, அந்த அதாவது சாரதமமான அந்த காயத்ரியிலே விஷ்ணு காயத்ரியிலே முதலோதுகிற நாராயணாய நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விட்டு பிரச்சோதயா என்று சொல்லப்படுகிற நாராயண, அந்த நாராயண மந்திரத்திலே அந்த மூன்றிலும் முதலோதுகிற பொருள் முடிவான சுருக்கை ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. அழுதா சொல்றார் ஓத்துனால் வேதம், ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே. எத்தவம் உத்தமன் பேர் மாதவனே, மாதவன் பேர் சொல்வதே ஓத்தின் சுருக்கு. ஆக வேதத்தினுடைய அர்த்தம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுதல், அதாவது திருமந்திரத்தை சொல்லுதல் என்று சொல்றார். அதற்கு மேலே அதற்கு மேலே மற்ற எல்லாவற்றையும் விட்டு திருமந்திரத்தை பற்றுங்கோள் என்று ஆழ்வார் நாயனார் காண்பிச்சு கொடுத்தார். அப்ப வேதம் வேதசாரம் இந்த திருமந்திரத்தை ஐந்தாவது கேள்வி, இந்த திருமந்திரத்தை எம்பெருமான் எப்படி கொடுத்தான்? அதுக்கு மூணு உதாரணம் சொல்றார் சுவாமி நாயனார். தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமருமுறைவில் நமோ நாராயணமே. தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாய திருமால் திருநாமம். இந்த இடத்துலதான் பஞ்சாமகம், பெருமாளின் திருநாமம் இருக்கே அது ஒரு பஞ்சாமகம். எப்படி அழ்வா சொல்றார் என்ன கவனிக்கோ, நாராயண திவ்ய பிரபந்தத்திலே சில ஆழ்வார் அமுதே அப்படின்னு சொல்லியிருக்கான், வெறும் அமுது அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு ஆழ்வார் ஆரமுதே, இன்னொரு ஆழ்வார் இன்னமுதே, இன்னொரு ஆழ்வார் ஆராமுதே, இன்னொரு ஆழ்வார் ஆரா இன்னமுதே. இது ஒரு பஞ்சாமம். அமுதே ஆரமுதே ஆராமுதே
அமுதே அழ்வார் பாஷன் அற்புதமான பாஷனம். அதாவது திருக்குறுந்தாண்டகத்திலே அழ்வார் காட்டார் அப்படி அமுதேன்னு சொல்றா. அதுபோல ஆரமுதே, ஆரமுதே என்றால் திகழ்காத அமுது. அந்த அமுது கிடைந்தானே, திருப்பார்கடல் கிடைந்தானே, அந்த அமுது அது வெறும் உப்புச்சார். ஆனால் இந்த அமுது இருக்கிறேன் அது அழகா சொல்றார் திருநகர் பாஷன். அதாவது உப்பிலியப்பன் சொன்னதை ஆழ்வார ஆழ்வார் அனுபவிக்கிறார். வெண்ணவர் அமுதுன, வெண்ணவர் அமுதுன, அமுதில் வரும் பெண்ணமுதுண்டவனே, ஆண்டாயுனை காண்பதோர் அருளக கருதியல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. விண்ணவர் அமுதுன, அவள் உப்புச்சார சாப்பிட்டு போயிட்டான். விண்ணவர் அமுதுன, அமுதில் வரும் பெண் அமுதுண்டவனே. யாரு பெரிய பிராட்டியாரை பெற்றவன். அதனால அமுதே என்கிற பதம் பெரிய பிராட்டியாரையும் குறிக்கும், பெரிய பெருமாளையும் குறிக்கும், எங்கள் எம்பெருமானாரையும் குறிக்கும், எங்கள் ஆழ்வாரையும் குறிக்கும், எங்கள் மணவாள மௌனிகளையும் குறிக்கும். இந்த ஐந்து பேரும் ஐந்து அமுதே, ஆறமுதே, இன்னமுதே, எங்கள் உல இன்னமுதே ராகவனே காலேலோ. ஆறமுதே இன்னமுதே, இன்னமுதேனா இனிமையா இனிமையோடு கூடி அமுதே. அப்படி ஏறும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். இந்த திருமந்திரத்தை மூன்று வகையாக கொடுத்தான் பெருமாள். மூன்று வகைகளிலே கொடு. உதாரணம் சொல்றார் நாயனார், தெய்வ வண்டானவன் சாகைகளிலே தேனாக எடுத்து தூவியம் பொள்ளுடை தெய்வ வண்டு. எம்பெருமானை வண்டாக சொல். இந்த அமுது என்பது மது என்கிற தேன் என்கிற அர்த்தத்திலே அந்த இடத்துல சொல்றார் தூவியம் புள்ளுடை தெய்வ வண்டு. வண்டு என்ன பண்ணும், பல புஷ்பங்களிலே இருந்து, பல புஷ்பங்களிலே மலர் மலர்ந்திருக்கக்கூடிய பல புஷ்பங்களிலே இருந்து அங்கிருந்து அமுதை சேகரிக்கும், மதுவை சேகரித்து ஒரு கூட்டிலே வைத்து அது உண்டாகும். அதுபோல இது சாதாரண வண்டு. எம்பெருமான் எப்படி தெய்வ வண்டு, தூவியம் பொள்ளுடை தெய்வ வண்டு. தூவியம் பொள்ளுடை அழகான வர்ணங்கள் நிறைந்த அழகான இறகை உடைய கருடவாகனனை வாகம் கருடனை வாகனமாக உடையவன் தெய்வ வண்டு. நல்லது, எம்பெருமானையே தெய்வ வண்டாக சொல்றார் நாயனார் ஆழ்வான். அப்படி தெய்வ வண்டு எல்லா சாஸ்திரங்களிலாக புஷ்பங்களிலே இருந்து தெய்வ வண்டாக நேராக சாரமான திருமந்திரத்தை எடுத்தார். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, அன்னமாய் அன்னங்கருமறை பயந்தார் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அன்னம் ஒரு பறவை, அது என்ன பண்ணும், ஏ பாலையும் நீரையும் பிரித்து, பாலை மட்டும் உண்டு நீரை பிரித்து விடும். இது சாதாரண அன்னம். எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அன்னமாய் அன்னங்கருமறை பயந்தான். அன்னமாய் அங்க அன்னமாய் எம்பெருமான் அன்னன். அவன் எப்படிப்பட்டவன், அவன் இந்த பண்ணினான் இந்த பாசுரத்துல நீரிலே கிளந்து கலந்து கிடக்கக்கூடிய பல நீரை பிரித்து பாலை உண்ணுமா போறேன். எம்பெருமான் அன்னமா என்ன பண்ணான், வேதங்களிலே பலவிதமான குழப்பங்களான வார்த்தைகள் இருந்து அதிலிருந்து தேர்ந்தெடுத்து நல்ல தெளிவாக திருமந்திரத்தை கொடுத்தான். இது இரண்டாவது வாரம். அதற்கு மேலே மூணாவதாக, அமுதம் கொண்டவன் நாள் வேத கடலிலே அமுதமாக எடுத்தது. அந்த அமுதம் எடுத்தானே, அப்ப அமுதம் எடுத்தானோ அப்ப தேவர்களுக்காக, அசுரர்களுக்கு அஞ்சினவர்கள் யாரு, தேவர்கள், அவர்களுக்காக அங்கே திருப்பார்கடலை கடைந்து அமுதம் கொண்டான். இங்கே மனிதர்கள் எப்படிப்பட்டவர், இறப்பு இறப்புக்கு அஞ்சினார்கள் அவர்கள். அந்த அசுரர்கள் இறவாமை விரும்புபவர்கள் தேவர்கள். இனிமே நான் பிறக்க கூடாதுங்கிறதால அமுதம் கொடுத்தார். இறவாமை விரும்புபவர்கள் தேவர்கள், இவர்கள் மோட்சத்தை அடையும் பொருட்டு நாள் வேத கடல் அமுது. பெருமானுக்கு சொல்றார் நாள் வேத கடல் அமுது. பெருமானே அமுது, அவன் எப்படிப்பட்டவன், கடல் அமுது, நாள் வேத கடல் அமுது.
ஆக அன்னமார் இப்படி பெருவிதும் பருளும் பேரருளாலே சிங்காவை விரித்தது. இப்பதான் சூத்திரம் முடியும். தன்னுடைய பேரருளினாலே இந்த வேதங்களை இவ்வளவு கட்டப்பட்டு கட்டப்பட்டு இவ்வளவு தகுதியுடைய வேதங்களை கற்பதை காட்டிலும் திருமந்திரத்தை கற்றுக் கொடுத்தான், திருமந்திரத்தை கொடுத்தான். தெய்வ வண்டாய், அன்னமாய், மாதுவாய், மூன்று விதமாக திருமந்திரத்தை கொடுத்தான். இப்படி திருமந்திரம் என்பது சார தமத்திலே சிறந்தது, மிகவும் சிறந்தது, சகல வேத சாரம். ஒரு புலலோகாச்சாரிய அழகா காட்டம் மூச்சு விட்டு அறிய வேண்டும் ரகசியம் மூன்றும். அதில் பிரதம ரகசியம் திருமந்திரம் என்று சொல்லி, அதாவது மூன்று தாழியிலே தைலை இறைத்து கடைந்து வெண்ணை இரட்டினால் போலே மூன்று வேதத்தில் இன்னும் மூன்று அக்கரத்தை எடுத்தது. மூன்று வேத மூன்று வேதங்கள் திரைசாரகா அப்படி திருமந்திரத்தை எடுத்தான், திருமந்திரத்தை கொடுத்தான். பெருவிசம் வருடம் தொழுதழு தொண்டர்கள் தமக்கு விரியொழித்தவரர் பெருவிசும் வருடம் பேரருளாளன் பெருமான். தன்னுடைய கருணையினாலே, தன்னுடைய பெரிய கருணையினாலே பேரருளாளன் பெருமான் நரநாரணனாய் உலகத்தரணூர் சிங்காமை விரித்தவன் பெருமான். சிங்காவை விரித்தான். இப்படி எல்லாவற்றிலும் கள்ள தெளிவாக இந்த சிக்கை பிடித்து எல்லா வேதத்திலும் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து திருமந்திரம் தான் வேதசாரம் என்று உபதேசித்தான் என்பெருமான் என்று இந்த திருமந்திரத்தை கொடுத்தான். அப்ப வேதம் வேதத்திற்கு பிறகு வேதசாரமாக திருமந்திரத்தை கொடுத்தான். இந்த திருமந்திரத்தை பின்பற்றுபவர்கள் வேதத்தை பின்பற்றுபவர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெரிந்து கொள்ளலாமே அடுத்த உபன்யாசத்தில் இப்படி கேட்டார் முடியாது. ஸ்ரீமதேஜாமாத்தி மயோ ஸ்ரீரங்கவாசனே பூஜா சஷ்டி.